அன்பான பிள்ளைகளை திரும்பவுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு அழகான தலைப்பு காணப்படுகின்றது. நாங்கள் அதை பற்றி சிந்திக்க போகின்றோம். எங்களுடைய சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பதாக நாங்கள் ஜெபித்துவிட்டு பின்பதாக நாங்கள் பாடத்தினுள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம் பிள்ளைகள். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீ தந்தபடியால் நன்றி அப்பா. இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு நீர் என்ன கற்றுக் கொடுக்க இருக்கின்றீரோ அதை கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும், அதே போல பிள்ளைகள் கற்றுக்கொண்டு உம்முடைய தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் மூலம் அவற்றை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்லபிதாவே. ஆமென். கடந்த வாரத்துல நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம்? அதாவது இயேசு எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் அவர் தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்து எங்களுக்கு புது வாழ்வு அளித்தார் என்று நாங்கள் பார்த்தோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மறித்த பின்பதாக என்ன நடைபெற்றது என்பதை நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கு சிந்திக்க போகின்றோம். இப்போ நீங்க எல்லாருமே மரணித்த வீடுகளுக்கு போயிருக்கீங்களா? ஆமா. என்ன, இப்ப மரணத்துக்கு பிறகு அந்த உடலை என்ன செய்வாங்க பிள்ளைகள்? 2 அல்லது 3 நாளைக்கு பிறகு அடக்கம் பண்ணுவாங்க. இப்ப அடக்கம் பண்ற நேரத்துல இலங்கை முறைப்படி நாங்கள் ஒன்று என்ன செய்வோம்? குழிக்குள்ள அடக்கம் பண்ணுவோம். அல்லாவிட்டால் என்ன செய்வோம் பிள்ளைகள்? சிலர் எரிப்பார்கள். இவ்வாறான 2 விடயங்கள் காணப்படுகின்றது. இயேசு யூதன் என்றபடியினால் அவருடைய உடலுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க இருக்கு. இப்ப இந்த பாடத்தின் மூலமாக பிள்ளைகள் கடவுள் எங்களுக்கு என்ன கற்றுத்தர போகிறார் என்பதை தான் நாங்க பார்க்கிறோம். சரியா, இந்த பாடத்துல தலைப்பாக எங்களுக்கு காணப்படுகின்றது. சரியா, நாங்க அதை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த பாடத்துல என்ன தலைப்பு எங்களுக்கு தந்திருக்காங்கன்னு பார்க்க முதல்வாக நாங்க பார்ப்போம். இயேசுவின், மரித்த இயேசுவின் உடலுக்கு என்ன நடைபெற்றது என்பதை நாங்க பார்ப்போம். நீங்க எல்லாரும் திருவிவிலியத்தை எடுங்க பார்ப்போம் பிள்ளைகள். நீங்க எல்லாரும் கூட கையில திருவிவிலியத்தை நீங்க எடுத்துக்கொள்ள இருக்கு. திருவிவிலியத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா யோவான் 20:1-18 யோவான் 20:1-18. இப்ப நான் உங்களுக்கு ஒரு காணொளி காட்டுறேன் பிள்ளைகள், நீங்க அதுல பாருங்க இயேசுவின் உடலுக்கு என்ன நடைபெற்றது என்று. முறித்தார்கள். அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் இறந்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. என்றாலும் போர் வீரரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேதவசனம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அது மட்டுமின்றி தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்றும் மற்றொரு வேதவாக்கியம் சொல்லுகிறது. ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஆயத நாளாயிருந்தபடியால் அந்தி நேரமான பொழுது ஆலோசனை சங்கத்தில் முக்கியமானவனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை விரைவாக இறந்து போனாரா என்று பிலாத்து வியப்படைந்து நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே இறந்தது உறுதியா என்று கேட்டான். நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பிடத்தில் கொடுத்தான். முன்பு ஒரு இரவில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் வழக்கத்தின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒருபோதும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாயிருந்தபடியினாலும் அந்த கல்லறை அருகில் இருந்தபடியினாலும் இயேசுவை அதில் வைத்தார்கள். என்ன நடக்குது? இயேசுவை இந்த கல்லறையில வச்சு என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய கல்லால அப்படியே மூடுறான். இப்ப மூடின பிறகு, இப்ப நாங்க இறந்த பிறகு பிள்ளைகள், எங்களை அடக்கம் பண்ண பிறகு எங்களுடைய எலும்புகளுக்கெல்லாம் மண்ணோட மண்ணாகி போடும். என்ன, இப்ப இந்த இடத்துல ஒரு அதிசயமான காரியம் ஒன்று நடைபெறுகின்றது. பாப்போம் அது என்ன நடக்குதுன்னு சொல்லி.
ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின வாசனை மிக்க கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறை இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். உள்ளே நுழைந்த அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயா என்னும் நாட்டில் இருந்தபோது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது பிள்ளைகள்? அதாவது இயேசு உயிரோட எழுப்பப்பட்டார். இவர்கள் எல்லாரும் போய் பார்க்கிற இடத்துல அந்த இடத்துல ஒரு வெறுமையான கல்லறையை மாத்திரம்தான் அவர்கள் கண்டார்கள். இன்றைய தலைப்பு பாடம் 15 எங்களுக்கு தலைப்பாக காணப்படுகின்றது, வெறுமையான கல்லறை. அவர்கள் இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள் கல்லறையினுள். அவர்கள் திரும்ப வந்து பார்க்கிற நேரத்துல இயேசுவை அந்த இடத்துல காணவில்லை. காரணம் என்ன? இயேசு கூறியபடி அவர் மூன்றாம் நாள்ல உயிர்த்தெழுந்து விட்டார். அப்ப என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? மகளதேனா மரியாள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? திரும்ப வந்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நாங்க இந்த இடத்துல பார்ப்போம். கேளுங்கள், கல் புரட்டு தள்ளப்பட்டிருந்தது, நாங்கள் உள்ளே சென்றோம். இயேசுவின் சரீரத்தை அங்கு காணவில்லை. மேலும் இரண்டு தூதர்கள் எங்கள் முன் தோன்றி சூரியனை போல் பிரகாசித்து உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் எதற்காக மரித்தவர்கள் மத்தியில் தேடுகிறீர்கள் என்றார்கள். இது உண்மை. எங்களை நம்புங்கள், நம்புங்கள். நாங்கள் அவர்களை கண்டோம், நீங்களும் போய் பாருங்கள். கல்லறை காலியாக உள்ளது, நமது ஆண்டவர் அங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பேதுரு, நாங்கள் சொல்வதை நீ நம்பு. பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல போயிட்டு கல்லறையை பார்க்கும் பொழுது அங்கு காணப்பட்டது வெறுமையான கல்லறை. வெறுமையான கல்லறைக்கு காரணம், இயேசு மரணத்திலிருந்து ஜெயித்தார். அவர் உயிரோடு இருக்கின்றார். இன்றும் எங்களோடு உயிரோடு இருக்கின்றார். எனவே பிள்ளைகள், நாங்க எல்லாருமே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாங்க நம்ப வேண்டும். இயேசு இன்றும் எங்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து எங்களுடைய ஆன்மீகத்துக்கு அவர் உயிர் தர வல்லவராக இருக்கின்றார். அதற்காகத்தான் அவர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு ஒரு அழகான மனப்பாட வசனம் காணப்படுகிறது, மனன வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்ப இயேசு உயிரோடு இன்றும் எங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. நாங்க சரீர பிரகாரமாக மரித்தாலும் நாங்கள் மரிக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள் அனைத்திற்கும் நாங்கள் மன்னிப்பு பெற்று வாழும் பொழுது கடவுள் எங்களுக்கு புது வாழ்வு தருவதற்கு காத்திருக்கின்றார் என்பதையும் நாங்க மறந்து போக கூடாது. நாங்க இந்த வசனங்களை மனதில் கொண்டு நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீ தந்தபடியால் நன்றி அப்பா. நீ எங்களோடு இன்னுமாய் உயிரோடு இருக்கின்றவராக உலாவிக் கொண்டிருக்கிறபடி நாள் மக்கு நன்றி. உயிரோடு இருக்கின்ற இயேசுவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு உம்முடைய உயிர்ப்பை, பாவத்திலிருந்து விடுதலையான உயிர்ப்பை பெற்று மனிதர்களுக்குள்ளே நாங்களும் உயிரோட்டம் உள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
காட் பிளெஸ் யூ சில்ட்ரன்.